அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹெமியானோட்ரோபஸ் மோடியூல், அதாவது கிடைமட்ட சூல். சூலின் வகைகள் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இந்த ஹெமியானோட்ரோபஸ் அப்படிங்கிறது மூன்றாவது வகையாக உள்ளது. இதில் இருக்கக்கூடிய பேசிக் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பார்ட்ஸ் வழக்கமாக எல்லா வீடியோவில் நம்ம பேசுகிறது தான். ஒன்று வந்து மைக்ரோபைல், அதுக்கடுத்து சலாசா, அதுக்கப்புறம் ஃபியூனிக்கல். மைக்ரோபைல் அப்படிங்கிறது சூல் துளை, சலாசா அப்படிங்கிறது சலாசா தான், ஃபியூனிக்கல் அப்படிங்கிறது சூல் தண்டு அல்லது சூல் காம்பு அப்படிம்பாங்க. இந்த மூணு ஸ்ட்ரக்சரையும் வச்சு தான் நாம் இந்த ஓவியலினுடைய டைப்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாடி ஆஃப் த ஓவியல் இஸ் பிளேஸ்டு டிரான்ஸ்வர்ஸ்லி, சரிங்களா? டோட்டலாக வந்து அந்த இதனுடைய உடலமைப்பு இருக்கு இல்லையா, ஓவியலினுடைய முழு உடலமும் எதற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னாக்க, ஃபியூனிக்கலுக்கு செங்குத்தாக இருக்கிறது, அதாவது சூல் தண்டிற்கு செங்குத்தாக இருக்கிறது, ரைட்டா? இதுதான் ஃபியூனிக்கல், சரியா? ஸோ இந்த இடத்துல சலாசா, அதுக்கப்புறம் மைக்ரோபைல், இதுதான் டோட்டல் பாடி ஆஃப் த ஓவியல். இந்த பாடி ஆஃப் த ஓவியல் வந்து இந்த ஃபியூனிக்கலுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு, சரிங்களா? அதே போல் ரைட் ஆங்கிள்ஸ்னால் எதுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது எழுதணும்ல, ஸோ ஃபியூனிக்கல், சரிங்களா? சூல் தண்டிற்கு செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் குறுக்குவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது, சரியா? குறுக்குவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஓவியலினுடைய உடலம், சூலினுடைய உடலமானது குறுக்குவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அப்போ முதல்ல அந்த மூணு பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். இட் இஸ் ப்ரிமுலேசி. ப்ரிமுலேசி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபேமிலி. இதுக்கு கீழே வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஓவியலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடைமட்ட சூல் காணப்படுகிறது. அந்த கிடைமட்ட சூலுக்கு தான் ஹெமியானோட்ரோபஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.